ஹாய், நான் தான் உங்கள் நர்ஸ் மேகலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜிஎன்எம் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். ஜிஎன்எம்ங்கிறது ஒரு ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அல்லது டிப்ளமோ கோர்ஸ் கேட்டகரியில் தான் வருது. இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் 6 மந்த் ட்ரைனிங். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறனா நீங்கள் டுவெல்த்தில் மினிமம் 50% மார்க் எடுத்திருந்தால் போதும். இதோட கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 30,000 to 2.5 lakh வரும். அது அந்தந்த காலேஜை பொறுத்து அதை விட அதிகமாகலாம், கம்மியாக கூட ஆகும். பிஎஸ்சி படிக்கணும்னு ஆசை இருக்குது, பட் எங்ககிட்ட மணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜிஎன்எம் எடுத்து படிக்கலாம். ஸோ எந்த வித டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. சேலரி மினிமம் 3,000 வேணால் கம்மியாக இருக்கும் பிஎஸ்சிக்கும் ஜிஎன்எம்க்கும். கவர்மெண்ட்டில் படிக்கணும்னா மேல்ஸ் வந்து படிக்க முடியாது, ஃபீமேல் தான் படிக்கலாம். ஸோ மேல்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க டைரெக்டாக வந்து ப்ரைவேட்லேயே ஜாயின் பண்ணி கூட படிக்கலாம். நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் எனி டிகிரி எடுத்துருக்கலாம். ஸோ சயின்ஸு மேக்ஸு கம்பல்சரின்லாம் இருக்காது, ஏன்னா பிஎஸ்சிக்கு தான் சயின்ஸு மேக்ஸ் வந்து கம்பல்சரி. ஜிஎன்எத்துக்கு எந்த வித கம்பல்சரி இல்லை. ஜிஎன்எம் வந்து கம்மியாக படிப்பாங்க. ஸோ பிஎஸ்சி வந்து டீட்டெயில்ஸாக ஃபுல்லும் படிப்பாங்க. இதுதான் அவங்க படிக்கிற டிஃப்ரெண்ட்டு. அந்த புக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன தரோடாக பிஎஸ்சி படிக்கும்போது ஜிஎன்எம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக படித்து முடிப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. 3 இயர்ஸ் இது, அது பிஎஸ்சி வந்து 4 இயர்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஜிஎன்எம் படித்து முடித்து ஒர்க் பண்ணி மணி சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போஸ்ட் பிஎஸ்சி கூட படிக்கலாம். ஸோ போஸ்ட் பிஎஸ்சியும் பிஎஸ்சி நர்சிங் ஈக்குவல் தான். ஸோ எந்த வித டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபாரினில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ லோக்கலில் கூட 10,000 கிடைக்குது லோக்கலில் ஜிஎன்எத்துக்கு. ஸோ வெளியூர்லாம் போனீங்கன்னா 15,000 to 12,000 கிடைக்கும். ஃபாரின் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பிஎஸ்சி மட்டும் இல்லை, ஜிஎன்எமும் வெளிநாட்டு போனால் சேலரி என்னமோ கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.